எக்ஸசைஸ் 4.5 எயித்து ப்ராப்ளமாக சிம்பிளிஃபைமா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது டேன் இன்வர்ஸ் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் பின்னு இருக்குது. இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ஒன் ப்ளஸ் ஏபின்னு எழுதுறோமா. எல்சிஎம் எடுக்கிறேன் ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இது ஒய்யால் பண்ணணும், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல்டோட பை ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா. ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. இங்கே பண்ணும்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்மா. ஓகே, அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒயும் மைனஸ் எக்ஸ் ஒயும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டர்லையும் ப்ளஸ் எக்ஸ் ஒயும் மைனஸ் எக்ஸ் ஒயும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு வந்துடும். டேன் எப்போ ஒன் கிடைக்கும் அப்படின்னா பை பை ஃபோர். இப்போ ஈக்குவல் டு பை பை ஃபோர் இதோட ஆன்சர்மா.